கந்தசஷ்டி நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கிற வார்த்தைகளை தாண்டி ஒரு வார்த்தையை கூட நான் எக்ஸ்ட்ரா சொல்லல, இருக்கிற விஷயத்தை உள்ளது உள்ளபடி மக்கள் மொழியில சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு வார்த்தை மக்கள் இலக்கிய தமிழ்ல இருக்கிறத மக்கள் மொழியில் எடுத்து சொல்றதுதான் தப்பு அப்படின்னா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றியா, இல்ல அதுல இருக்க வார்த்தை தப்புன்றதையா ஃபர்ஸ்ட் நீ இது பண்ணணும் விளங்கிகள். என்னன்னா விட்டம் இருந்தே பெருவேல் காக்கான்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்றான்னா அந்த வரியில வந்து மக்களுக்கு புரியாது, இதை சொல்றாங்க அவர் வந்து பட்டைக்கு தான் பாதுகாக்க வேலைன்னு சொல்றாங்க, இது நல்லதா முருகரை வந்து முருகனுக்கு வேலை கொடுக்கறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, என்ன அளவுக்கு வேலை கொடுக்கணும், முருகா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு சொல்லலாம், என் சரீரத்தை என் உடம்பு ஃபுல்லா காப்பாத்துன்னு சொல்லலாம், ஆனா என்னுடைய இதை காப்பாத்து இந்த ஊருக்கு காப்பாத்து ஆண்குரிய காப்பாத்து பெண்குரிய காப்பாத்துன்னு சொல்லி பேசுவது முருகரை இழிவுபடுத்துவதா தான் இருக்கே தவிர அந்த வார்த்தைகள் எல்லாம் மாற்றி அழகு தமிழ்ல தேனே அமுதே பாலே அப்படின்னு சொல்லி அழகு தமிழ்ல நீ வழிபடணும் அப்படின்னு முருகன் மீது நம்பிக்கை இருந்தா அப்படி வழிபடலாம்ல, இதை காப்பாத்து அதை காப்பாத்துன்னு சொல்றது முருகனை இழிவுபடுத்துவதா இருக்கு, இதை மாத்திக்கோங்கன்னு சொன்னது எம்எல்ஏ கேஸ்னா நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்க அந்த புராண இதிகாச குப்பைகளை தூக்கிறோம் பொதுவில் வச்சு கொளுத்திட்டு பேசுறேன். அது வந்து உங்களுடைய தவறான புரிதல், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறேன். அவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா பேசுறாங்க, ஆனா சொல்றேன் விட்டம் இரண்டை பெருவேல் காக்க அப்படின்னு நான் சொல்றேன், அதோட அர்த்தம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, சேவ் மை பட்டெக்ஸ்ட் அப்படின்னு வரும், புரிதுங்களா? இவங்க சொல்றாங்க நீ உங்களுக்கு ஒருவேளை மூலம் வந்தால் ஒரு வேலை மூலம் வந்தால் அதெல்லாம் நீ எழுது எழுதி வச்சிருந்தா அதையும் சொல்லிருப்பல, ஒரு வேலை மூலம் வந்தால் முருகா பட்டம் இரண்டை பேர் வெல் காக்க, ஒரு வேலை எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்தா முருகா மார்பை ரத்தின வடிவேல் காக்க, எழுதி வையே பிரெஸ்ட் கேன்சர் வந்தா காப்பாரு, எதுவுமே எழுதல. மார்பை காப்பாத்துனா மார்பை காப்பாத்துன்னு தான் சொல்ல முடியும், சூத்த காப்பாத்தனா சூத்த காப்பாத்துன்னு தான் சொல்ல முடியும், நீ வந்து ஒரு வேலை வந்தால் ஒரு வேலை வரலன்னா இதெல்லாம் நீ தான் இப்ப எக்ஸ்ட்ரா பேசிட்டு பேசுறவங்க, அவங்க தான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நம்ம ஒண்ணும் எக்ஸ்ட்ரா சொல்லல, அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கிறாங்க. இல்ல அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு ஒரு வேலோடைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஒவ்வொரு வேலுக்கும் வந்து இந்தந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்தந்த பாகங்களை வந்து சரி செய்வதற்கான பவர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எது எந்த அடிப்படையில நிரூபிக்க நினைக்காதீங்க